வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து சாம்பார் பொடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சாம்பார் பொடி ஒரு நாள் போடணும்னு சொல்லிட்டு, அதனால இன்னைக்கு நம்ம அந்த வீடியோ பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன் தேவைன்றதை இப்போ பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூனு துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூனு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் உளுந்து குண்டு ஒன்று எடுத்துக்கோங்க, மிளகாய் 7 இல்லை 8 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்தாலும் 1/2 இன்ச் அளவுள்ள ஒரு கட்டி பெருங்காயம் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அது எப்படின்னு இப்போ பார்க்கணும். ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு பொடி, துவரம்பருப்பையும் அப்படியே சேர்த்துக்கோங்க, உளுந்தையும் அப்படியே சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம இதை வந்து முதல்ல போடுறோம்னாக்கா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள். நீங்கள் சோம்பு இல்லை தனியா இல்லை சீரகம்லாம் போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் ரொம்ப லேசான பொருள். அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டிங்கன்னா வருபடாது சரியா, அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு நிமிஷமா ஃப்ரை பண்ணுங்க. இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையாக நம்ம இப்போவே சேர்த்து போனாக்கா இது கூடயே இருக்கும்போது அது வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போடும்போது இன்னும் நல்லா காஞ்சி வந்துடும். அது நம்ம கடைசியாக போட்டோம்னாக்கா அப்புறம் ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ண முடியாது, ஏன்னா கருவேப்பிலை மட்டும் வதங்காமல் இருக்கும், இது எல்லாம் தீர கண்டிஷன் வந்துடும். பார்த்திங்கன்னா இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கொடுத்துருக்கோம். சிம்லே வச்சு பண்ணுங்க, அடுப்பில் வைக்காதீங்க, பீஞ்சிரும். இந்த சாம்பார் பொடியோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து எத்தனை வாட்டி நம்ம பயன்படுத்தலாம்னா இந்த சாம்பார் பொடி அரைச்சிங்கன்னா நான் 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நீங்கள் சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி அளவுக்கு இதை நீங்கள் 2 டைம் பயன்படுத்திக்கலாம். பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. கடைசியாக அந்த பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆனால் பெருங்காயத்தூள் உடனே தீயும், அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆறணும், கிட்டத்தட்ட நல்லா ஆறின உடனே தான் நீங்கள் அரைக்கணும். இது அப்படியே ஆறணும். எந்த கண்டிஷனுக்கு நான் வந்து இது பவுடர் ஆகணும்னு உங்களுக்கு நான் அரைச்சி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. இது இந்த கருவேப்பிலை நம்ம பச்சையாக போட்டோம்ல, இப்போ பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுச்சு சார், சவுண்டு கேட்குது உங்களுக்கு, அப்படியே காஞ்சி போச்சு. ஒரு முறை அப்படியே போட்டு வச்சுப்பாருங்க. அதனால தான் அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம். இப்போ இந்த ஜாரில் இதை இதை நல்லா பவுடரா இப்போ நான் உங்களுக்கு இதை அரைச்சி எந்த கண்டிஷனுக்கு எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நல்லா பவுடரா அரைச்சுக்கங்க. இத எவ்வளவு பவுடரா இருக்கு நம்ம இது வந்து வீட்டில் அரைக்கும் போது இந்த கலர் தான் வரும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இட்லி பொடி கலர் தான் வரும். ஆனால் நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா அது கொஞ்சம் டார்க்காக இருக்கும். அது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் கலர்லாம் சேர்ப்பாங்க. அது இல்லாமல் கடையில் இருக்கிற பவுடரில் சாம்பார் பொடியில் ஒரு கிராம்பு பட்டை இதெல்லாம் கூட சேர்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நமக்கு சாம்பாருக்கு தேவையில்லை. அட்டகாசமான சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து 5 பேர் அளவு சாப்பிடக்கூடிய அளவுக்கு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா இந்த தூளை நீங்கள் 2 வாட்டி பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் இதை இந்த தூள் நீங்கள் அரைச்சி வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 10-15 நாளைக்கு அப்படியே இருக்கும். ஆனால் காற்று போகாத டப்பாவில் நீங்கள் போட்டு இதை அரைச்சி வச்சிங்கன்னா ஒரு 10-15 நாளைக்கு கூட நீங்கள் கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.